ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா போதும், வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அடிக்கடி பண்ணுற சொல்கிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ரெண்டு மூணு பட்டை, நாலு ஏலக்காய், கூடவே 4 கிராம்பு சேர்த்துட்டு, இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவோட கலர் ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் தேங்காவோட கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நம்ம வறுத்து அரைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் இப்போ எந்த மசாலாவும் தனியாக சேர்க்க தேவையில்லை. இந்த விழுதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக இல்லை தண்ணியாக வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 20-25 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதே சமயத்தில் சிக்கன் முழுமையாக வெந்திருக்கணும். இப்போ 25 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு குழம்புல இருக்க எண்ணெயெல்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. சிக்கனும் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்போட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒயிட் ரைஸ் கூட, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்து கூடையும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ, டாடா.